ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து ஃபர்கெட் ஆகிடுச்சு, அதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா, அதை எப்படி நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறது, திரும்ப எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகல் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகியிருக்கு. நான் இன்னொரு அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ண போகிறேன். அதனால் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு பாருங்க, கூகுள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது போல் நீங்கள் கொடுத்தா ஓகே. இப்போ நான் கூகுள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது போல் லோட் ஆகி நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஸ்பேட்டன் வந்து கேட்கும். ஸ்பேட்டன் அல்லது மொபைலுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இது செக்யூரிட்டின்றதுனால இதில் வந்து ஷோ ஆகலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பேட்டன் அல்லது பாஸ்வேர்டு என்டர் பண்ண பிறகு மறுபடியும் இது போல் செக்கிங் இன்ஃபார்ம் சொல்லிட்டு லோட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் வரலாம். நீங்கள் ஜிமெயில் ஆப் மூலமாக வரலாம், இல்லை கூகுள் க்ரோம் மூலமாக வரலாம், அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக மொபைல் நீங்கள் வாங்கி நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது இந்த பேஜ் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியா வந்து இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மொபைல் உடஞ்சி போயிடும் அப்படின்ற காரணத்தினால புதிய மொபைல் வந்து வாங்கிடுவாங்க. புதிய மொபைல் வாங்குகிற பட்சத்தில் பழைய மொபைலில் ஒரு ஜிமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜிமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்படி ஜிமெயில் ஐடி மறந்து போன பட்சத்தில் அவங்க என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறந்து போன இந்த ஜிமெயில் அட்ரஸ்ஸு, அதாவது ஜிமெயிலோட யூசர் நேமை நீங்கள் வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ கீழே பாட்டமில் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணணும். உங்களுக்கு சரியான பாஸ்வேர்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் வந்து பண்ணாதீங்க. தப்பு தப்பான பாஸ்வேர்டை தவறாக திரும்ப திரும்ப என்டர் பண்ணாதீங்க. அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வார்னிங் டைம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகும். அதனால் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஹவ் யூ வாண்ட் டு சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது இதுதான். இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். என்டர் ஒன் ஆஃப் யுவர் 8-digit பேக்கப் கோட்ஸ். உங்களுடைய பேக்கப் கோட்ஸை தெரிஞ்சால் நீங்கள் பேக்கப் கோட்ஸை என்டர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் வித் ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும். இந்த மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் கரண்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட்டு அப்படி ஆட்டோமேட்டிக்காக சைன் இன், அதாவது அந்த கோட்லாம் என்டர் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் வித் ஆட்டோமேட்டிக், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கோட்லாம் ஜென்ரேட் ஆகி அது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வரும். இப்போது சூஸ் ஹவ் யூ வாண்ட் டு சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து இருக்கும். இப்போது இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஜிமெயில் ஐடியை வேறு ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஐடி. இப்போ நீங்கள் என்டர் பண்ண ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வேறு டிவைஸ்லேருந்து அந்த கோடை எடுத்து நீங்கள் என்டர் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அட் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஜிமெயில் ஐடியில் ரெக்கவரி இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கவரி இமெயிலும் இதில் வந்து காமிக்கும். அதை கொடுத்து நீங்கள் ரெக்கவரி இமெயிலுக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை எடுத்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண போகிற இந்த இமெயில் ஐடியும் அதாவது ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ ரீசெண்டாக இதில் என்டர் பண்ணிக்கல அந்த இமெயில் ஐடி, நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் நீங்கள் வந்து லாகின் பண்ணலை அப்படின்னாலும், நீங்கள் வந்து அந்த ஜிமெயில் ஐடிக்கு ரெக்கவரி இமெயில் எந்த ரெக்கவரி இமெயிலும் ஆட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ட்ரை அந்த அனதர் வே டு சைன் இன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே பாட்டமில். ட்ரை அனதர் வே டு சைன் இன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ட்ரை அனதர் வே டு சைன் இன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை அனதர் வே டு சைன் இன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்னு இருக்குது. ஹவு கேன் கூகுள் கான்டாக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
கூகுள் வந்து நாங்கள் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து ரெக்கவரி இமெயிலும் தரல, நாங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோட இமெயிலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து வேறு ஒரு இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமெயில் கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம், அல்லது மற்றவங்க இமெயிலை கூட நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி அப்படின்னா அந்த இமெயிலுக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேறு யாருனா இமெயில் கூட அதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ இதில் நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே உங்கள் கூடவே க்ளோஸாக இருப்பாங்கள்ல, அவங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். அவங்க எங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கீழே பாட்டமில் நெக்ஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருடைய ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய மொபைலில் போயிட்டு ஜிமெயில் ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஜிமெயில் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்டேட்ஸில் வந்து வந்திருக்கும். ஃபஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜிமெயில் ஐடி நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடி தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலில் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் கூகுள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கூகுள் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கூகுள் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோட் வந்து இதில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோடை வந்து நீங்கள் சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த கோடை வந்து நான் நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு அந்த கோடை வந்து சரியாக என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கோடை வந்து சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருடைய ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு கோட் சென்ட் பண்ணிப்பாங்க. அந்த கோடை நீங்கள் வந்து பார்த்து சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து 48 hours அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவேன் அப்படின் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜிமெயில் ஐடி என்ன அப்படி சொல்லிட்டு கூட அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஓகே, இப்போ நீங்கள் யாருடைய ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த ஜிமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து அனுப்புவாங்க. அதனால் அந்த ஜிமெயில் ஐடி யார் ஃபோனுக்கு ஃபோனில் இருக்கோ அந்த ஃபோன் உங்கள் பக்கத்திலே இருக்கணும். 48 hours அப்புறம் கரெக்டாக அந்த லிங்க் வந்து வந்துடும், நீங்கள் ஈஸியாக ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். அவங்க எங்கன்னா தொலைவில் போயிட்டாங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 2 Gmail ID யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்னொரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம 48 hours அப்புறம் எப்படி அந்த லிங்க்கை வந்து அந்த ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாரோட ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அவங்களுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜிமெயில் ஐடி சைன்இன் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சைன்இன் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க 48 hours முடிவில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3வதாக இருக்கு பாருங்க, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் தான், இப்படி தான் இருக்கும் அந்த லிங்க்கு. யூஸ் திஸ் லிங்க் டு சைன் பேக் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணி நமக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டமில் கொடுத்துருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கூகுள் சொல்லிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபார், நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிமெயில் ஐடி தானே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலையும் சேம் பாஸ்வேர்ட், ஒரே பாஸ்வேர்ட் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். கரெக்டான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். தப்பாக என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. ஓகே, நீங்கள் சரியான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி முடிச்சிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான சரியான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ரெண்டுத்திலையும் ஒரே பாஸ்வேர்டை என்டர் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு இப்படி வந்து வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரில் உங்களுடைய பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்து இப்போ வந்து அப்டேட் கொடுத்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவைன்றப்ப நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிறேன். நான் அப்டேட் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் அப்படின்னு இருக்குது. இதில் ரிமூவ் யுவர் அக்கௌண்ட் ஃப்ரம் ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டிவைஸு, இது போல் உங்களுக்கு தேவையில்லாத டிவைஸ் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க, அது வந்து சேஃப்டி இல்லை. ஓகே, நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற டிவைஸ் இருக்கா பார்த்துக்கோங்க. கரண்ட்டில் யூஸ் பண்ணுற டிவைஸாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஓல்டு மொபைலை யூஸ் பண்ண அந்த டிவைஸ் காமிக்கிது, நான் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ரிமூவ் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இது போல் நீங்கள் செக்யூரிட்டி செக்அப்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பேக் வந்து வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இன்டிமேஷன் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்கள் இதுக்கப்புறம் எந்த டிவைஸில் வேணால் உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாக்இன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு இந்த அக்கௌண்ட்டை நான் சைன்இன் வந்து பண்ணி காமிக்கிறேன் என்னுடைய டிவைஸில். என்னுடைய டிவைஸில் ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது, பட் இது ரெண்டாவது அக்கௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சைன்இன் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் பேக் வந்துட்டேன். இப்போ நான் டோட்டலாகவே பேக் வந்துடுறேன். இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துட்டு மறுபடியும் என்னுடைய ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட இமெயில் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண பிறகு அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து வந்திருக்கும். உங்களுடைய எந்த ஜிமெயில் எடுத்து கொடுத்தீங்களோ உங்கள் ஃப்ரெண்டோடது அது அதுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் செக்யூரிட்டி அலர்ட் ஃபார் அப்படின்னு பாருங்கள், அதுக்கு அப்படியே வரும் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அக்கௌண்ட் ரெக்கவர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது போல் வரும். மேலே வந்து செக்யூரிட்டி அலர்ட் இருக்கு பாருங்கள், இது போல் வரும். யுவர் பாஸ்வேர்ட் வாஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கவர் வந்து ஆகிட்டு இருக்கும். இப்போ ரெக்கவர் ஆன இமெயில் ஐடி நம்ம இன்னும் சைன்இன் பண்ணல நம்மளுடைய டிவைஸில். ஓகே, அது எப்படி சைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு பாருங்கள். இதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் அனதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. இப்போ உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்ட் பேட்டர்ன் எதனா போட்டோ அதை வந்து பார்த்துக்கோங்க, செக்யூரிட்டின்றதுனால காமிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் செக்கிங் இன்ஃபோம்னு சொல்லிட்டு லோட் ஆகி இந்த பேஜ் வந்து வந்துடும் சைன் சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ நான் அந்த ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ ரீசெட் பண்ண அந்த புதிய பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்படி சொல்லிட்டு வரும். உங்களுக்கான டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஃபினிஷிங் வந்து பண்ணணும். அதனால் இப்போது உங்களுக்கான கோட் வந்து வர மாதிரி நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு கோட் வர மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, சென்ட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி இப்போ அக்ரி வந்து கொடுத்துக்கிறேன். இதில் இப்போ கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சர்வீசஸ் சொல்லிட்டு இப்படி லோட் ஆகி உங்களுக்கு அந்த ஜிமெயில் வந்து சைன் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். மேலே டாப்பில் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் வந்து ஆகிடுச்சு. இப்படி தான் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் வந்து பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜிமெயில் ஐடிக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்திருக்கும். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிவிட்டு அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ணுறது அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.